ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா வித் சிண்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப நாளா நம்ம சேனல்ல கேட்டுட்டே இருக்க ஒரு மூவி தான். அதுவும் நம்ம இந்தியன் மூவி. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஆக்டர் ஆயுஷ்மான் குரானாவோட சுப்மங்கள் ஜியாதா சாவதான் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப வாங்க கதைக்குள்ள போலாம். இங்க சூப்பர்மேன் காஸ்டியூம் போட்டு ஒரு பையன் ஓடி வரானே, இவன் தான் நம்ம கதையோட ஃபர்ஸ்ட் ஹீரோ கார்த்திக். கார்த்திக் எப்பவுமே செம்ம ஆக்டிவ், கொஞ்சம் ஹைப்பர்னே சொல்லலாம். அவனுக்கு சின்ன வயசுல இருந்து இந்த ஹீரோ மாதிரி ஆகணும்னு ரொம்ப ஆசை. அதனால ஸ்டைலா முடியெல்லாம் கலர் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க ஏரியா பசங்க யாரும் வேணும். இங்க அம்மா பேசிட்டு இருக்க அதே டைம்ல அவங்க வீட்டுக்கு வெளியில விவசாயி எல்லாம் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னா, அம்மனோட அப்பா ஒரு பாட்டனிஸ்ட், காலிஃபிளவர்ல ஒரு புரட்சி பண்றேன்னு சொல்லிட்டு இயற்கையா விளையிற காலிஃபிளவர்ல என்னதான் பூச்சி மருந்து அடிச்சாலும் புழு எல்லாம் வரும்ல, அதெல்லாம் இல்லாம நான் சயின்டிபிக்கலி ஒரு புது காலிஃபிளவர் தயாரிச்சிருக்கேன். அது பேரு பிளாக் காலிஃபிளவர். அந்த காலிஃபிளவர்ல எவ்வளவு நாள் நீங்க வச்சாலும் புழுவே வராது, அழுகே போகாது அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பாரு. இந்த மாதிரி நேச்சருக்கு அகைன்ஸ்டா நீங்க பண்றீங்கன்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துல இருக்க விவசாயி எல்லாம் வெளில வந்து போராட்டம் பண்ணிட்டு நலங்கு ஃபங்க்ஷன் நடக்கணும். ஆனா அந்த பொண்ணு யாருமே கண்டுக்க மாட்டாங்க, அவங்க அவங்க ஒவ்வொரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு டென்ஷன் ஆகி தயவு செஞ்சு எனக்கு யாரெல்லாம் வந்து நலங்கு வைங்களேன்னு கத்திட்டு இருக்க, இங்க வெளியில இருந்து போராட்டம் பண்றவங்க காலிஃபிளவர் எரிவாங்கல்ல, அதுவே அந்த மஞ்சள்ல விழுந்து அவன் மேலேயே கொட்டிரும். அந்த பொண்ணு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டு, நலங்கு வேணா ஒண்ணு வேணா எல்லாம் முடிஞ்சிடுச்சு, போய் நாளைக்கு கல்யாண வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாட்டு எழுந்து போயிரும். இப்ப இங்க அம்மனோட அம்மா கௌசல கூட்டிட்டு அவங்க அப்பா கிட்ட வர, இவங்க அம்மா ஒரு வருஷமா கௌசல நம்ம வீட்டுக்கு அமைச்சிட்டு இருக்காங்க, எப்படியாச்சும் நம்ம பையன் ஒத்துப்பா கல்யாணம் நடக்கும் பாத்துட்டு இருக்கோம். ஆனா அவங்க அருமை பையன் என்னடானா இந்த கல்யாணத்துக்கும் வரமாட்டேன்னு சொல்றான். நீங்க எதுவுமே பண்ணாம இப்படி இருந்தீங்கன்னா எப்படின்னு அவங்க பாட்டு கத்த ஆரம்பிக்க, அதுக்குள்ள கல்யாண பேச்சு எடுத்தோடனே இந்த கௌசல் பொண்ணுக்கு வெக்க வந்துருது. அது பாட்டு வெக்கப்பட்டு ஓட அம்மன் அம்மா அவளை பாத்துட்டு, ஏமா அதுக்குள்ள ஏமா வெக்கப்படுற, இன்னும் கல்யாணமே முடிவாங்கல, இப்படி சொல்லிட்டே சிரிச்சுட்டு அவங்க கையில இருந்து ஒரு வளையல் எடுத்து கௌசல்கிட்ட கொடுக்கறாங்க. இத கல்யாணத்துக்கு நான் கொடுக்கற சீரா வச்சுக்கோ, கண்டிப்பா உனக்கும் அம்மனுக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ இப்ப அம்மனோட சிச்சுவேஷன் அவன் ஃபேமிலி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல. இப்ப இங்க நம்ம ரெண்டு ஹீரோ கதைக்கு வருவோம். ரெண்டு பேரும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பைக்ல வந்துட்டு இருக்க, அமன் வண்டி ஓடிட்டு இருப்பான், பின்னாடி கார்த்திக் உட்காந்துட்டு இருக்கான். கார்த்திக்கு அமன் கூட இருந்தாலே அவ்வளவு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவான். இந்த சீனுக்கு ஒரு சாங் போடுவாங்க மக்களே, நிஜமாவே கண்டிப்பா நீங்க எல்லாருமே கேளுங்க, அவ்வளவு பியூட்டிஃபுல்லான சாங். எனக்கு ஹிந்தி தெரிஞ்சு பாட வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் பாடிடுவேன், எனக்கு சத்தியமா வரமாட்டேங்குது. இந்த பாட்டை பாடினது கூட ஆயுஷ்மான் குரானா தான். இந்த பாட்டோட லிரிக்ஸ் கூட அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் பாருங்களேன். ஒரு நதி எப்படி கடலை சேருமோ அந்த மாதிரிதான் நீயும் நானும் ஒன்னா சேர்ந்திருக்கோம். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த லைஃப் எவ்வளவு அழகானதுன்னு எனக்கு தெரிஞ்சது. எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் எப்பவுமே உன் கூடவே இருக்கணும். இந்த உலகத்துல நம்ம ஜெயிப்போமா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா நம்ம கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஒன்னா இருக்கிற இந்த சந்தோஷம் தோக்கடிச்சிடும் எனக்கு தெரியும். என் லைஃப்ல வேற எதுவுமே எனக்கு வேண்டாம், நீ மட்டும் இருக்கியே எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அம்மனோட தோல் மேல சாஞ்சிக்க பேக்ரவுண்ட்ல இந்த பாட்டு ஓடும். அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் மக்களே, கண்டிப்பா இந்த பாட்டு போய் நிச்சயமா கேளுங்க. சோ இந்த பாட்டுல இருந்தே நமக்கு தெரியுது ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இப்படி கியூட்டா ரொமான்டிக்கா பாட்டு பாடிக்கிட்டு எங்க வராங்கன்னா, இவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்டு தேவிகாவோட வீட்டுக்கு வராங்க. அவளை அவளோட லவ்வர் ரவி கூட சேர்த்து வைக்கிறதுக்காக அவளை வீட்டுல இருந்து எஸ்கேப் பண்ணி கூட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. இப்ப கார்த்திக் மாடியில போய் ஏறி நின்னுட்டு, இங்க பாரு தேவிகா, நான் முன்ன பின்ன பொண்ணெல்லாம் இந்த மாதிரி தூக்கிட்டு ஓடுனது இல்ல, அதனால ஃபர்ஸ்ட் நான் இறங்கிடுறேன், நீ பின்னாடியே வா, ஒருவேளை அதுக்குள்ள உங்க அப்பா பாத்துட்டாருனா துணி காய வைக்கும் போது ஸ்லிப் ஆகி கீழே விட்டேன்னு சொல்லிட்டு, இதை கேட்டு தேவிகா டென்ஷன் ஆயிட்டு, ஏன்டா உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா, யாராச்சும் துணி காய போடும் போதெல்லாம் கீழே விழுவாங்களாடா, எங்க அப்பா ஒண்ணு அவ்வளவு முட்டாள் இல்லன்னு அப்படின்னு சொல்றா. இதுக்கு இந்த கார்த்திக் பையன், இன்னத்த முட்டாள் இல்ல, அவ்வளவு அறிவாளியா
இருந்தா இவ்வளோ பெரிய பால்கனிக்கு கிரில் போடாம வச்சிருப்பாரா? அதுல இருந்தே தெரிய வேணா உங்க அப்பாக்கு என்ன அறிவு இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இங்க கீழாம நம்ம வண்டியை கஷ்டப்பட்டு ஸ்டார்ட் பண்ணி வைக்க, டே இது கொஞ்ச நேரம் தாண்டா ஸ்டார்ட் ஆயிருக்கும், தயவு செஞ்சு வந்து தொலைங்கடா ரெண்டு பேரும் அப்படின்னு கத்த, சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் குதிக்கிறாங்க. இவங்க குதிச்சு கிளம்புற சத்தம் கேட்டு தேவிகாவோட அப்பா வெளில வர அவர்கிட்ட கார்த்திக் மாட்டிக்கிறான். அவனை காப்பாத்துறதுக்காக அமன் போக இந்த தேவிகா பொண்ணு அந்த பைக்ல ஏறி உட்காந்து அது பாட்டு போயிருது. ஏமா நில்லுமா நாங்களும் வரும் சொல்லிட்டு துரத்திட்டே ஓட, அதுக்குள்ள அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் வந்து அவங்க ரெண்டு பேரும் புடிச்சிடுறாங்க. இப்ப அதே நேரம் கரெக்டா அமனோட அப்பாவும் கால் பண்ண அந்த கூட்டத்துல இருந்து ஒரு ஆள் அந்த கால் அட்டன் பண்ணிடுறான். என்ன தைரியம் இருந்தா எங்க பொண்ணு தூக்கிட்டு ஓடி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போன்ல கத்த, இவங்க அப்பாவுக்கு ஒண்ணும் புரியாம போனை கட் பண்ணிட்டு அமனோட அம்மா கிட்ட, நீ சொன்னது சரியா போயிடுச்சு, இவ கண்டிப்பா டெல்லியில ஏதோ ஒரு பொண்ணு கூட கனெக்ஷன் இருக்கு. இதை கேட்டோன்னே அம்மனோட அம்மாவும் டென்ஷன் ஆயிட்டு, நான் அப்பயே சொன்ன ஒத்த புள்ளைய கண்டிங்கன்னு அவனை வெளியூருக்கு போய் வேலை பண்ண விடாதீங்கன்னு அவ்வளவு சொன்ன, நீங்க தான் காலிஃபிளவரை கட்டிட்டு அழுதுட்டு இருந்தீங்க, இப்ப பாருங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க பாட்டு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஒரு வழியா இங்க கார்த்திகோ அம்மன் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு இடத்துக்கு வந்து ஒளிஞ்சுக்க, இந்த கார்த்திக் அம்மன் என்ன சொல்றான், டேய் பேசாம இவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்னா உங்க ஊருக்கு போயிடலாண்டா, அங்கதான் இப்ப கல்யாணம் நடக்குது இல்ல, நம்மளும் கொஞ்ச நாள் ஜாலியா இருந்து வருவோம் அப்படின்னு சொல்ல அம்மன் கடுப்பாயிட்டு, என்ன நீ விளையாடுறியா, உன்னை எப்ப அங்க கூட்டு போக முடியும், நம்ம ரெண்டு பேர் விஷயம் யாருக்குன்னா தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா, டேய் என்னடா லூசு மாதிரி பேசுற, நம்ம விஷயம் அங்க யாருக்கடா தெரிய போகுது, நான் இன்னும் உன் தோல் மேல இப்படி கை போட்டு அங்கிள் எங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க நான் சொல்ல போறேன், நம்ம பாட்டு போறோம் ஜாலியா என்ஜாய் பண்றோம் அவ்வளவுதானே, நீ என்ன வேணா சொல்லு என்னெல்லாம் கூட்டு போக முடியாது அப்படின்னு கத்தரான். டேய் நம்ம கண்டிப்பா உங்க ஊருக்கு போயே தீரும் இவன் கத்த, இவங்க ரெண்டு பேர் போடுற சத்தத்தை கேட்டு மறுபடியும் அந்த ஏரிய ஆளுங்களை துரத்த ஆரம்பிக்க ஒரு ஆட்டோ புடிச்சிட்டு அவசர அவசரமா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வராங்க. இந்த சீன் தான் நம்ம இந்த மூவி ஸ்டார்டிங்ல பார்த்த ஃபர்ஸ்ட் சீன். சோ இவங்க டெல்லில இருந்து அலகாபாத் வந்துட்டு அங்க ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின்ல ஏறி இவங்க இன்னொரு ஒரு ஊருக்கு போகணும். அதே ட்ரெயின்ல தான் அமனோட ஃபுல் கல்யாண கோஷ்டியும் அந்த ட்ரெயின்ல வருது. கல்யாணத்துக்கு வரவே மாட்டான்னு நினைச்ச பையன் டக்குன்னு வந்து நிக்க எல்லாருக்குமே அவ்வளவு சர்ப்ரைஸ் ஆகுது. அப்படி மொத்த கும்பலும் ஆட்டம் பாட்டம் சந்தோஷம்னு இருக்க, அதுல குறிப்பா கார்த்திக்கு செம்ம ஃபன்னா எல்லாருக்கூடிய ஜாலியா டான்ஸ் ஆடி பாட்டு பாடிட்டு இருக்கான். யார் இந்த பையன் இவ்வளவு துருதுருன்னு இருக்கானு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்க, மொத்த குடும்பமும் உள்ள சந்தோஷமா ஆட்டம் பாட்டம் இருக்க, கார்த்திக்கும் அம்மனும் அந்த கம்பார்ட்மெண்ட் இருந்து கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு தனியா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கார்த்திக் செம்ம சந்தோஷமா இருக்க அம்மனை கட்டி பிடிச்சு அவன் கழுத்துல கிஸ் பண்ண போறான். அம்மன் டக்குன்னு தள்ளிட்டு, டி நீ என்னடா பண்ற, என் மொத்த குடும்பமும் உள்ள இருக்கடா, யாருன்னா பார்த்தா என்ன ஆகும், கார்த்திக் இப்ப அவன் கண்ணத்தை பிடிச்சிட்டு, டே எனக்கு உன்னை கிஸ் பண்ணுண்டா, உன்னை தொட்டு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா, நீ சும்மா இல்லன்னா சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அம்மனை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆப்வியஸ்லி அம்மனுக்கும் கார்த்திக்க கிஸ் பண்ணுன் இருக்க, ரெண்டு பேரும் அப்படி பேஷனட்டா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அம்மனோட அப்பா ட்ரெயின் பாத்ரூம்ல இருந்து வெளில வர யாரோ கிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு டக்குனு அந்த பக்கம் போக, கொஞ்சம் கவனிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தன்னோட மக இன்னொரு ஒரு பையனை கிஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு கவனிக்கிறாரு. மனுஷனுக்கு அவ்வளவு ஷாக், என்ன பேசுறதுன்னு தெரியாம பிரம்ம புடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. இங்க அம்மனுக்கும் கார்த்திக்கும் அதுக்கு மேல ஷாக், எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அதுவே இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஷாக்ல இருக்க, அப்பாவுக்கு இதை பார்த்த அதிர்ச்சியில அவருக்கு வாந்தி வந்து மயக்கமே வந்துருச்சு. இப்ப கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு ஸ்டேஷன்ல வண்டி நிக்க கார்த்திக்கும் அம்மனும் இறங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க. டி ஏண்டா நீ அப்பா வர்றது பாக்கவே இல்லையா அப்படின்னு அம்மன் கேட்க, டி உனக்குதான் நல்லா தெரியும்ல, உன்னை கிஸ் பண்ணும் போது நான் எப்பவுமே அவ்வளவு பேஷனட்டா கிஸ் பண்ணுவேடா, சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது, என்ன இவ்வளவு கேள்வி கேட்கறிய, நீ பாக்க வேண்டியதானே உன்னோட அப்பா தானே அது அப்படின்னு கேட்க, டி நானும் அப்படிதான்டா இருந்தேன், நீ அடிக்கடி சொல்ல தெரியுமா, நம்ம பிசிக்கலா இருக்கும் போது நான் எங்கேயோ கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பேன், ஆனா இந்த டைம் அப்படி இல்லடா, நானும் ரொம்ப பேஷனட்டா தான் கிஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதான் கவனிக்கல அப்படின்னு சொல்ல, இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அம்மனோட அப்பாக்கு உடம்பு கொஞ்சம் சரியாயிட்டு ட்ரெயின்ல இருந்து இறங்குறாரு. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தோடனே மறுபடியும் அவருக்கு வாந்தி வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆக அங்கிருந்து வேகமா கிளம்பி போயிடுறாரு. கார்த்திக் இப்ப அம்மன்ட்ட, டி அப்பா வந்துட்டாரா, போய் அவர்கிட்ட உண்மையை சொல்லு அப்படிங்கிறா. டி என்னடா சொல்ல சொல்ற, நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்றோம், ரெண்டு பேரும் தனியா இருக்க முடியாதுன்னு சொல்லு, இதுக்கு அம்மன் டி எனக்கு பயமா இருக்குடா, நீயும் கூட வா அப்படிங்கிறா. கார்த்திக் இதுக்கு, ஆமாண்டா கூட வந்து நானும் அவர்கிட்ட அடி வாங்குறேன், நான் எத்தனை தடவைதான்டா அடி வாங்குவேன், ஏற்கனவே என் விஷயம் எங்க அப்பாக்கு தெரிஞ்சு அப்பயே என்ன விரட்டி விரட்டி அடிச்சாரா, அதுக்கப்புறம் தான் அங்கிருந்து ஓடியே வந்த, இப்ப இவர்கிட்டயும் அடி வாங்கணும்னா எப்படிரா, இங்க பாரு அம்மன், என்னோட அப்பா கிராமத்துல இருக்கவரு, படிக்காதவருடா, இந்த விஷயம்லாம் அவருக்கு புரியவே புரியாதுரா, ஆனா உன் அப்பா அப்படி இல்ல, நல்லா படிச்சவர்றா, நீ போய் அவர்கிட்ட பேசி கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு அப்படிங்கிறா. சரின்னு சொல்லிட்டு அம்மனும் கொஞ்சம் தைரியமா, நான் கார்த்திகை லவ் பண்றேன்ப்பா, நாங்க ரெண்டு பேரும் எப்பவுமே ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுக்கிட்டே அப்பா கிட்ட பேசலான்னு போறா. இப்ப அப்பா அங்கிருந்து இறங்கி வந்தாருல்ல, நேரங்க ரயில்வே எம்ப்ளாய் கிட்ட போயிட்டு அங்கிருந்து ஒரு பைப்ல இருந்து தண்ணி ஆன் பண்றதுக்கு கஷ்டப்பட்டிருப்பான், அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க பின்னாடி அம்மன் வந்து அப்பான்னு கூப்பிடுறான். இவரால அம்மனை ஃபேஸ் பண்ணவே முடியல, கொஞ்ச நேரமா இவனும் அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருக்க அப்படியே திரும்பி அந்த பைப்ல இருந்து வர தண்ணிய அம்மன் மேல அப்படியே கொட்டுறாரு. இந்த ட்ரெயின்குள்ள இருக்கவங்க எல்லாருமே பார்த்து செம்மையா ஷாக் ஆகுறாங்க. இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அம்மனும் சரி கார்த்திக்கும் சரி அவங்களும் செம்மையா ஷாக் ஆகுறாங்க. இப்ப எல்லாரும் பாக்குறாங்களேன்னு சொல்லிட்டு அம்மன் கிட்ட வந்துட்டு, அது ஒண்ணும் இல்ல, வெயில் அதிகமா இருக்குல்ல, இவனுக்கு வேர்க்குரு வந்துரும், அதான் இப்படி பண்ண இப்படி சொல்லிட்டு மெதுவா அம்மன் காத்துக்கிட்ட வந்துட்டு, நம்ம இது எல்லாத்தையும் மாத்திடலாம், நீ அந்த பையன் கிட்ட இருந்து
தள்ளியேறு, அவன் கூட சேராத அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு நிஜமாவே அம்மன் கொஞ்சம் ஷாக் ஆகுறான். ஏன்னா கார்த்திக் சொன்ன மாதிரி அப்பா நல்லா படிச்சவரு தன்னை புரிஞ்சுப்பாருன்னு நினைச்சவனுக்கு அவர் இப்படி தான் கிட்ட சொல்லுவார்னு கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டான். இப்ப அன்னைக்கு நைட் அந்த கல்யாண ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆக இந்த கார்த்திக்கு செம்ம குஷியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஆனா அம்மனுக்கும் செம்ம டென்ஷனா இருக்கு. எதுக்குன்னா கார்த்திக் இப்படி ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கந்த அம்மனோட அப்பா பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்காரு. சரி அவரும் இப்ப சரியாவாரு அப்ப சரியாவாருன்னு பார்த்தா அவர் அந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாவே கார்த்திக் என்ன பண்றா இவங்க ரெண்டு பேர் என்ன பண்றாங்கன்னு வேவ் பாத்துக்கிட்டே இருக்காரு. இது எல்லாமே அம்மன் கவனிச்சுட்டு கார்த்திக்க தனியா கூட்டு வந்துட்டு கார்த்திக் இது ஒன்னும் சரிப்பட்டு வராதுரா, நீ முதல்ல ஊருக்கு கிளம்பு டெல்லிக்கு அப்படிங்கிறா. டே ஏன்டா எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா, உன் ஃபேமிலி செம்ம கூல் ஃபேமிலிடா, நான் கல்யாணம்லாம் பாத்து முடிச்சுட்டு தான் போவேன் அப்படிங்கிறான். இதை கேட்டு அம்மன் கடுப்பாயிட்டு டே நான் சொல்றதை புரிஞ்சுக்கோடா, அப்பா அப்போதுல இருந்து உன்னை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்காரா, எனக்கு என்னமோ இதெல்லாம் சரிப்பட்டு வரல, ஏதோ பிரச்சனை வரும்னு தோணிக்கிட்டே இருக்கு, நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு அப்படிங்கிறான். கார்த்திக் இதுக்கு அதே தாண்டா நானும் சொல்றேன், உங்க அப்பா முறைக்கிற முறைய பார்த்தா திருப்பி எவ்வளவு நாள் உன்னை பாக்காம இருக்க போறேன்னு எனக்கு தெரியல, கொஞ்ச நேரம் கூட ஜாலியா இருந்துட்டு டான்ஸ் எல்லாம் ஆடலான் இருக்கேன் அப்படின்னு சிரிக்க அம்மன் இதுக்கு என்னது ஏன் கூட ஜாலியா டான்ஸா, டே அதெல்லாம் எனக்கு மூடே இல்லடா, நீ வேற இரிட்டேட் பண்ணாத என்ன அப்படின்னு சொல்ல இதுக்கு கார்த்திக் அவனை பார்த்து சிரிச்சுட்டு என்னது மூடு வரலையா, நான் எதுக்குறா இருக்கேன், மூடு வர வச்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து சிரிக்க இவன் இப்படி பேசணும்னு அம்மனும் சட்டலா சிரிச்சுக்கிட்டே உள்ள போறான். இப்ப கார்த்திக் அப்படியே திரும்பி அந்த பேண்டுக்காரங்களை பார்த்துட்டு இங்க பாருங்க அடுத்து அடிக்க போற அடி சும்மா அப்படி இப்படின்னு இருக்க கூடாது அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்ல செம்ம ஃபன்னா ஜாலியா டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும். கார்த்திக் தான் ஃபர்ஸ்ட் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அம்மனும் கூட வந்து ரெண்டு பேரும் அவ்வளவு ஜாலியா டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சந்தோஷமா நெருங்கி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்க இதெல்லாம் பார்த்த உடனே அம்மனோட அப்பாவுக்கு அவ்வளவு கோவம் வருது. இவர் டக்குன்னு அம்மனுக்கு நடுவுல போயிட்டு கார்த்திக் அவர் பையன் கிட்ட இருந்து விலக்கி விடுற மாதிரி ஒரு மாதிரி அக்ரெசிவா கார்த்திக் முன்னாடி டான்ஸ் ஆடுறாரு. ஆனா சும்மா விடுவானா கார்த்திக், அவனும் அவருக்கு ஈடு கொடுத்து ஆடிட்டு இருக்கான். இப்படியே போட்டா போட்டி போட்டு ஆடிட்டு இருக்க ஒரு கட்டத்துல அம்மனோட அப்பா கோவம் வந்து கார்த்திக புடிச்சு கீழே தள்ளி விட்டுறாரு. இப்படி கார்த்திக கொஞ்சம் கொஞ்சமா இன்சல்ட் பண்ண ஆரம்பிக்கிறத அம்மனும் ஆரம்பத்துல இருந்து நோட் பண்ணிட்டு இருக்கான். இந்த டைம் அப்பா ஒருபடி மேல போயிட்டு கார்த்திக கீழே தள்ளி விட்டவனவே அம்மனுக்கு கோவம் வந்துட்டு அவனே கார்த்திக் கை கொடுத்து எழுப்பி விடுறான். இப்படி தைரியமா தான் முன்னாடி அவனுக்கு சப்போர்ட் பண்றான்னு நினைச்சிட்டு அம்மனோட அப்பா கோவம் வந்து அவனை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்க இப்ப அம்மன் என்ன பண்றான், அப்பாவை பாத்துக்கிட்டே டக்குன்னு கார்த்திகை கிட்ட எடுத்து அவன் பேஸ் புடிச்சு அவன் லிப்ஸ்ல கிஸ் பண்ணிடுறான். அதுவும் சும்மா பெக்கெல்லாம் கிடையாது, நல்ல ஸ்ட்ராங்கா பேஷனேட் கிசிங் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இதை பார்த்த அத்தனை பேருக்கும் செம்ம ஷாக்கு சுத்தி இருக்கவங்க எல்லாருக்குமே. இந்த இன்சிடென்ட் நடந்ததே ஒரு ஷாக்கு தான், அதை விட எல்லாருக்கும் பெரிய பயம் என்னன்னா அங்க ஆக்சுவலி ஒரு கல்யாணம் நடந்துட்டு இருக்குல்ல, அந்த மாப்பிள்ள வீட்டுக்காரங்க இதெல்லாம் பார்த்து கல்யாணத்தை நிறுத்திட்டு போறாங்கன்னு வர ஒரு பயம். இப்ப அம்மனோட அப்பா அவர் தம்பி கிட்ட நீ போய் எதையா சொல்லி சமாளிப்போ அப்படிங்கிறாரு. சோ அம்மனோட சித்தப்பா பொண்ணு கல்யாணம் தான் நடந்துட்டு இருக்கீங்க, நான் என்ன தண்ணி சமாளிப்பேன் அப்படின்னு சொல்ல எதையாவது போய் பண்றா போடா அப்படின்னு சொல்ல சித்தப்பா அவர் கோட் எடுத்துட்டு இவங்க கிஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அவங்க மேலேயே போட்டு மூடி விட்டுறாரு. இப்ப டக்குன்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு ஏதோ ஒரு மந்திரத்தை அவர் பாட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படியே பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாரையும் சைகையில பாத்துட்டு நீங்களும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சிக்னல் காட்டுறாரு. அவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம எதையோ ஒண்ணு சொல்றாங்க. இப்ப டக்குன்னு பூவெல்லாம் எடுத்துட்டு வந்து எல்லா கையிலும் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க இவங்கள அப்படிங்கிறாரு. அந்த மாப்பிள்ளையோட அப்பாவுக்கும் ஒண்ணுமே புரியல, இவங்களை போய் எதுக்கு நம்ம ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பாத்துட்டு இருக்க இப்ப மந்திரம் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் மாப்பிள்ளையோட அப்பா கிட்ட நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க, இது இங்க குடும்பத்தோட பாரம்பரிய வழக்கம், ஒரு குடும்பத்துல தங்கச்சி கல்யாணம் ஆச்சுன்னா அவங்களோட மூத்த அண்ணன் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட கூப்பிட்டு வந்து அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் பாக்க இந்த மாதிரிதான் அன்ப பரிமாறிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. என்னது அன்ப பரிமாறிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி மாப்பிள்ளையோட அப்பா பாக்க அவர் கொஞ்சம் டவுட்லயே அதெல்லாம் இருக்கட்டும் ஆனா இவங்க கிஸ் பண்ற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு டக்குன்னு அம்மனோட அம்மா அது சம்பந்தி கிஸ்னா நிறைய விதமான கிஸ் இருக்குல்ல, இது வந்து ஒரு ஃபார்மலான கிஸ் அப்படிங்கிறாங்க. ஆனா அப்பையும் மாப்பிள்ளையோட அப்பா ஆனா இவங்க ரெண்டு பேரையும் உதட்டுல கிஸ் பண்ற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்ல இப்ப டக்குன்னு பொண்ணோட அம்மா வந்துட்டு ஐயோ சம்பந்தி இது வந்து கிஸ் கிடையாது, எங்க பழங்கால பழக்கம் ஒண்ணு இருக்கு, இந்த மாதிரி ரெண்டு பேரும் அவங்க வாயாலே ஸ்வீட்டை பரிமாறிக்கணும், இப்ப பேசிக்கலி அதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல வாயால ஸ்வீட்டை பரிமாறிக்கணுமா. உடனே பொண்ணு சைடு எல்லாரும் ஆமா ஆமான்னு கத்த அம்மனோட அம்மா அம்மன் கிட்ட போயிட்டு ரெண்டு பேரும் ஸ்வீட் பரிமாறினது போதும் முடிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட் அப்படியே எடுக்க நிஜமாவே சுத்தி இருக்க பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாருமே நிஜமாவே கல்யாணத்துல ஒரு சம்பிரதாயம் முடிச்சா எல்லாரும் அவங்கவுங்க அடுத்த வேலையை பாப்பாங்கல்ல அந்த மாதிரி எல்லாரும் கல்யாண வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் அந்த மாப்பிள்ளையோட அப்பாக்கு என்ன நடந்துச்சுனே சுத்தமா புரியல, அவர் எப்படியும் டைவர்ட் பண்ணி உள்ள கூட்டு போக அம்மனோட அப்பா கார்த்திக் இழுத்துட்டு வெளில கூட்டு போறாரு. அம்மனை போக விடாம அவனோட அம்மா இழுத்து புடிச்சுக்கிறாங்க. அப்பா செம்ம கோவத்துல கார்த்திக் வெளில இழுத்துட்டு வர கார்த்திக்கா அம்மன் எல்லாரும் முன்னாடி தன்னை கிஸ் பண்ணிட்டானே செம்ம குஷியில வந்துட்டு இருக்கான். இப்ப அம்மனோட அப்பா அவங்க கிட்ட எனக்கு அப்பவே தெரியும் உன்ன மாதிரி ஆள் எல்லாம் வீட்டுக்குள்ள விட்டா இந்த மாதிரிதான் ஆகும், உன் வேலைய காட்டிட்டல நீ, இப்ப உடனே அவர் தம்பிய கூப்பிட்டு இவன் கூடவே நீ போய் ட்ரெயின் ஏத்தி விட்டு வா, இவன் திரும்பி வரவே கூடாது அப்படின்னு கத்துறாரு. இப்ப கார்த்திகும் அவர்கிட்ட நான் அம்மன் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நீ ஒன்னும் சொல்ல முடியாது, இங்க இருந்து முதல்ல போ அப்படின்னு சொல்றாரு. இல்லப்பா நான் அவன் கிட்ட ஒரு டைம் சொல்லிட்டு மட்டும் போயிருந்தேன்
விட்டுற அப்படின்னு சொல்ல அவனோட அப்பா கோவம் வந்துட்டு, நான் விட மாட்டேன்டா, உனக்கு என்ன என் கூட சண்டை போடணுமா, வா சண்டை போடலாம் அப்படின்னு சொல்ல கார்த்திக் அதுக்கு, எனக்கு உங்க கூட சண்டை போட வேணாம்ப்பா, எங்க வாழ்க்கையில நாங்க தினம் தினம் சண்டை போட்டுட்டு தான் இருக்கோம், மனம் இருக்கிறதுல எங்களுக்கு எது தெரியுமா வலி அதிகமா கொடுக்குது, எங்க ஃபேமிலி கூட எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போடுற சண்டை தான், அது எங்களுக்கு எவ்வளவு வலி தருதுன்னு உங்களுக்கு தெரியுமா, இப்படி அப்பா கிட்ட சொல்லிட்டு நான் கிளம்புனதுக்கு அப்புறம் உங்க பையன் கிட்ட சாஃப்டா பேசுங்க, ஏன்னா உங்களை மாதிரியே அவனும் ஒரு சிடுமூஞ்சி அப்படிங்கிறான். இதை கேட்டவொன்னே அம்மன் அப்பாவுக்கும் கோவம் வர, டேய் வாய மூட்டு சும்மா வாடான்னு சொல்லிட்டு சித்தப்பா எப்படி அவன் ஆட்டோல ஏத்தி கூட்டு போறாரு. இப்ப ரெண்டு பேரும் ஆட்டோல உட்காந்துட்டு இருக்க சித்தப்பா கார்த்திக் கிட்ட, ஆமா தம்பி இத நீ எப்ப டிசைட் பண்ண அப்படின்னு கேக்குறாரு. இதனா எதை அப்படின்னு கார்த்திக் கேக்க, அதான்பா இத நீ எப்ப டிசைட் பண்ண அப்படின்னு மறுபடியும் கேக்க, அங்கிள் அது இதன்னு சொல்லாதீங்க கேன்னு சொல்லுங்க, அதான்ப்பா நீ எப்பத்துல இருந்து இந்த மாதிரி ஆகணும்னு முடிவு பண்ண. இதுக்கு கார்த்திக் அவரை பாத்துட்டு, சரி நீங்க கேவா இருக்க மாட்டீங்கன்னு எப்பத்துல இருந்து முடிவு பண்ணீங்க, இதுக்கு டக்குன்னு அங்கிள் இதுல முடிவு பண்றதுக்கு என்ன இருக்கு, நான் பிறந்ததுல இருந்தே இப்படிதான் இருக்கேன், இப்படி சொன்ன உடனேதான் அவருக்கே புரியுது, ஓ அப்ப உனக்கும் அப்படிதான் இருக்கும்ல, என்னதான் இருந்தாலும் பாயிண்ட் வேறடா தான் இருக்கு, சரி உங்க அம்மா அப்பாக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க கார்த்திக் கடுப்பாயிட்டு முறைக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கு மேல அவர் எதுவும் கேட்காம அமைதியா வர இறங்கிட்ட உடனே அவர்கிட்ட, நமக்கு லக் இருந்துச்சுன்னா மறுபடியும் மீட் பண்ணலாம் அங்கிள், ஆனா அம்மனுக்கு மட்டும் ஏதோ கஷ்டம் கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுச்சுன்னா உங்க குடும்பத்துல இருக்க அத்தனை பேரோட அட்ரஸும் தேடி வந்து அடிப்பேன், உங்க அண்ணன் கிட்ட சொல்லி வைங்க அவர் சிவன்னா நான் சிவசக்தி ஒன்னா சேர்ந்து அர்த்தனாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் கிட்டத்தட்ட மிரட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான். இப்ப இங்க மீன் வயல் கல்யாணத்துல என்ன நடக்குதுன்னா, மாப்பிள்ள வீட்டுக்காரங்க அந்த கல்யாணத்தை நிறுத்திடுறாங்க. அந்த கடுப்புல இந்த கல்யாண பொண்ணு இருக்கால இவளோட பேரு காகுல், என்னடா பேர் எதுன்னு நினைக்காதீங்க, நிஜமாவே அந்த பொண்ணு பேரு காகுல் தான். அந்த பொண்ணு கடுப்பாயிட்டு குதிரை மேல ஏறி கல்யாண மண்டபத்துல இருந்து ஓடி போயிருது. அந்த பொண்ணுக்கு ஏன் இவ்வளவு கடுப்புனா, அந்த மாப்பிள்ள ஒரு வயசான ஆளு, அந்தாலே இந்த கல்யாணத்தை நிறுத்துற அளவுக்கு வந்துட்டோமே நினைச்சிட்டு அந்த பொண்ணு கடுப்புல கோபமா போயிடுறா. இப்படி குதிரை ஏறி போனவ நேரா அந்த ஊரோட ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறா, அங்கதான் நம்ம கார்த்திக்கும் டல்லா உட்காந்துட்டு இருக்கா. இந்த குதிரையில போற பொண்ணை பார்த்த உடனே, இந்த பொண்ணு இப்பதானே கல்யாணத்துல பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட பேச போறா. இந்த சீன் இங்கே கட்டாக அடுத்திங்க கல்யாணத்துல என்ன நடக்குதுன்னா, அம்மன் அவர் தனியா ரூம்ல கூட்டு போயிட்டு அவங்க அப்பா வந்துட்டு பேசி அவனோட மனசை மாத்தலாம் ட்ரை பண்றாரு. நீ என்ன காரியம் பண்ணிருக்க தெரியுமா, எல்லாரும் முன்னாடி இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்கே, உன்னால கோகுலோட கல்யாணமே நின்னு போச்சு, நம்ம குடும்பத்துக்கே உன்னால கெட்ட பேரு அப்படின்னு கத்த அவனும் விடாம, என்னப்பா அப்படி நான் தப்பு பண்ணிட்டேன், நம்ம குடும்பம் என்ன சின்ன குடும்பமா, அதான் இத்தனை பேர் இருக்காங்கல்ல, எல்லாரும் நான் என்ன பண்றேன்னா பாத்துட்டு இருக்க போறாங்க, நான் யார் கூட ஒன்னா தூங்குனா அவங்களுக்கு என்ன. இதை கேட்ட அம்மனோட அம்மா, டி என்னடா அவன் கூட ஒன்னா இருந்தேன்லாம் சொல்ற, நீ அவனை லவ் பண்றேன்னு தானே சொன்ன. இதுக்கு அம்மனு, ஏமா லவ் பண்ணா என்னம்மா இதெல்லாம் பண்ணக்கூடாதா, இப்ப டக்குன்னு அப்பா அம்மா கிட்ட கோவப்பட்டுட்டு, நான் அவன் ஒரு ட்ராக்ல கூட்டு போயிட்டு இருந்தா நீ வேற இடையில பூந்து ஏன் குட்டையை குழப்பற, கொஞ்ச நேரம் சும்மா ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லாமன், நானும் உங்க சித்தப்பாவும் கூட சின்ன வயசுல ஒன்னா தூங்கிருக்கோம், அவன் குழந்தை மாதிரி என் மேல காலெல்லாம் போடுவான் தெரியுமா, அந்த மாதிரி நீயும் தெரியாம தூக்கத்துல அவன் மேல கையெல்லாம் போட்டேனா அது நீ நினைக்கிற மாதிரி லவ் எல்லாம் கிடையாது, அதெல்லாம் சும்மா ஒரு தெரியாம பண்ண விஷயம், அதை நீ சீரியஸா எடுத்துக்காதன்னு சொல்லிட்டு அம்மனை கன்வின்ஸ் பண்ண அவ்வளவு ட்ரை பண்றாரு. இதெல்லாம் கேட்டு கடுப்பான அம்மனு, ஏன்பா உங்களுக்கு அர்ஜென்டா சுச்சு போகணும்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் தப்பு நீ பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னா உங்களால சும்மா இருக்க முடியுமா, டி என்னடா பேசுற, சுச்சு போறதுக்கு முன்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குடா, அது பாடியோட நேச்சுரல் பினாமினா, அதை நம்மளால எப்படி நிறுத்த முடியும், அதே தான்ப்பா நானும் சொல்றேன், காதலும் ஒன்றும் ரெடிமேட் கிடையாது, அதுவும் சயின்ஸ் தான், அதுவும் நேச்சுரல் பினாமினா தான், அதையும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, இப்படி சொல்லிட்டு நேரம் அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா நான் கார்த்திகா பார்த்தோன்னே அவ்வளவு பெருசாயிருச்சு தெரியுமா அப்படின்னு சொல்ல, எது அப்படிங்கிற மாதிரி அப்பா பாக்குறாரு. ஐயோ அப்பா ஏன் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க, நான் என் கண்ணு பெருசாயிருச்சுன்னு சொன்னேன் அப்படிங்கிறான். இப்ப அப்படியே அம்மா கையை பிடிச்சிட்டு, நான் ஃபர்ஸ்ட் டைம் கார்த்திகா கிஸ் பண்ணும் போது என் உடம்புலாம் அவ்வளவு டோபமைன் சுரந்த மாதிரி இருந்துச்சுமா, என்னது டோபமைனா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, ஐயோ அது நம்ம உடம்புல இருக்க ஒரு காம்பனன்ட்மா, வழக்கமா லவ்ல விழுவாங்கல்ல அவங்களுக்கு இந்த டோபமைன் அதிகமா சுரக்கும், நான் கார்த்திக் கூட இருக்கும் போது எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே தெரியாதுமா, என்னோட கவலை எல்லாத்தையுமே மறந்துடுவேன், இப்படி அம்மன் சொல்ல சொல்ல அவங்க அம்மா கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்க, எனக்கும் புரியுதுப்பா குமார் அப்படிங்கிறாங்க. அம்மனோட அப்பா டென்ஷன் ஆயிட்டு, என்னது குமாரா யார் இது அப்படின்னு கேக்குறாங்க. அது நான் உங்ககிட்ட சொல்ல வேணாம் நினைச்சேன், நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தர லவ் பண்ண அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பா டென்ஷன் ஆகி அம்மா கிட்ட கத்த வர அம்மன் குறுக்க வந்துட்டு, இப்ப எதுக்குப்பா அம்மாவை திட்டுறீங்க, உங்க லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா எல்லாரோட லவ்வும் அப்படிதான் இருக்கணுமா, எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க, நீங்க அந்த ராணி பொண்ணு லவ் பண்ணி கல்யாணத்துக்கு முன்னாடி ஓடி போறான்னு நினைச்சீங்கல்ல, இதுக்கு டக்குன்னு அப்பா, டேய் நான் ஓடி போறான்னு நினைச்சேன்டா, ஆனா நான் பண்ணல, உங்க அம்மாவை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு அம்மனு, கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க சரி, உங்க லவ் மறந்துட்டீங்களா, இல்ல இல்ல, அப்ப நான் மட்டும் எப்படிப்பா மறக்க முடியும். இதை கேட்ட அப்பா செம்மையா டென்ஷன் ஆயிட்டு, டேய் உனக்கு புரியுதாடா, நான் லவ் பண்ணது ஒரு பொண்ணை, நீ லவ் பண்றன்னு சொல்றது ஒரு பையனடா. அம்மனுக்கும் கோவம் வந்துட்டு கொஞ்சம் கோவமா அப்பா கிட்ட ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி பேசிடுறான். இதை கேட்டு அப்பா செம்மையா ஷாக் ஆயிட்டு, ஒரு அப்பா கிட்ட போய் இப்படி யாரா பேசுவானா அப்படின்னு கேட்க அம்மன் இன்னும் டென்ஷன் ஆயிட்டு, அப்பா நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க, நீங்க சொல்ற மாதிரி காதலுங்கிறது ஒரு சயின்ஸ் பா, என் உடம்புல இருக்க அந்த சயின்ஸ் தான் என் காதலை எதிர்த்தவங்ககிட்ட என்ன இப்படி கோமா பேச வைக்கிது, நீங்களே சொல்லுங்கப்பா, அந்த சயின்ஸ் கிட்ட போய் நான் எப்படி சொல்ல முடியும், கார்த்திக் ஒரு பையன் நானும் ஒரு பையன், என்னால எப்படி சொல்லி புரிய வைக்க முடியும். இப்படி சொல்லிட்டு கோமாங்கிறது கிளம்பி போக அம்மா அவனை நிறுத்திட்டு, அம்மன் ஒரு நிமிஷம் இருடா, அம்மா சொல்றத கேளு, இதை நம்ம கண்டிப்பா
குணப்படுத்திடலாம். இப்ப மெடிக்கல் சயின்ஸ் எவ்வளவு வளர்ந்துருக்கு, நிச்சயமா இதுக்கு ஏதாவது வழி இருக்கும் அப்படின்னு சொல்ல அம்மன் அம்மாவை பார்த்துட்டு, அது எப்படிமா உங்களால இப்படி சொல்ல முடியுது, உங்களுக்கு வந்து அது காதல், எனக்கு வந்து அது வியாதியா, இதுக்கு அம்மாவாலையும் எதுவும் சொல்ல முடியாம அமைதியா இருக்க அம்மன் அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப அடுத்து இங்க இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருவோம். இந்த பொண்ணு காகுல் ஓடி வந்தால மண்டபத்துல இருந்து நேரா போய் தற்கொலை பண்ணிக்கலாம் ட்ரை பண்ண அவளை கார்த்திக் தடுத்து நிறுத்துறான். உனக்கு என்ன பைத்தியமா, இப்ப எதுக்கு நீ சாக போற அப்படின்னு கேக்குறான். அப்பதான் அவளோட கண்ணாடியை கழட்டி காட்டுறா. அவளுக்கு ஒரு கண்ணு தான் இருக்கும், இன்னொரு கண்ணுல போய் கண் பொருத்தி இருப்பாங்க. இந்த கண்ணுனால என்ன யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க தெரியுமா. இப்ப வந்தா நீ மாப்பிள, அவனுக்கு என்ன ரெண்டாம் தரமா தான் கட்டி கொடுக்கறாங்க, அவ்வளவு வயசானவன், ஆனா அவனே என்ன வேணாம்னு சொல்லிட்டானா, இதுக்கு மேல எனக்கு எப்படி கல்யாணம் ஆகும், நான் எதுக்கு உயிர் வாழணும், நான் சாக்க போறேன் அப்படிங்கிறா. கார்த்திக் இதை கேட்டு டென்ஷன் ஆயிட்டு, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, வாழ்க்கையில கல்யாணத்தை தவிர வேற எதுவுமே கிடையாதா, நீ பிறந்ததே கல்யாணம் பண்றதுக்காக தான்ங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, இதுக்காக நீ இப்படி வீட்டை விட்டு ஓடியா வருவ. இதுக்கு டக்குன்னு கோகுல் அவன் கிட்ட, நீ ரொம்ப யோகிய மாதிரி பேசாத, உனக்கு காதல் மேல அவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அம்மனை தனியா விட்டு நீ மட்டும் எப்படி வரலாம், உன் காதலுக்காக நீ போராட வேணாமா. இப்ப கோகுல் அவன் கிட்ட வந்துட்டு, இங்க பாரு கார்த்திக், உனக்கும் அம்மனுக்கும் நடுவுல இருக்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான லவ், எனக்கு எல்லாம் லவ் கிடைக்காம நான் சாக போறேன், ஆனா உன் கையில உள்ள அழகான காதல் இருக்கும் போது அதை விட்டுட்டு நீயே ஓடுற. இப்படி கோகுல் சொன்ன உடனே கார்த்திக் ஒரு மாதிரி ஆக, உனக்கு ஒண்ணு தெரியுமா கோகுல், எனக்கு அம்மா கிடையாது, பேருக்கு ஒரு அப்பா இருக்காரு, அதனாலதான் அம்மனோட ஃபேமிலி ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே எனக்கு அவ்வளவு பிடிச்சிருச்சு, உங்க ஃபேமிலியில எல்லாரும் கூட்டமா எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கல்ல, அப்பதான் நான் முடிவு பண்ண எப்படியாச்சும் இந்த குடும்பத்துல நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்துடணும்ட்டு, ஆனா நான் எதிர்பார்த்த மாதிரிதான் எல்லாமே நடந்துச்சு. இப்ப கோகுல் அவங்க கிட்ட வந்து, என்ன சாக வேணாம்னு சொல்ற, ஆனா உன்னோட உயிரே நீ அங்க விட்டு வந்திருக்க, இது மட்டும் எப்படி சரியாகும் அப்படின்னு கேட்க, அப்பதான் கார்த்திக்கு கோகுல் சொல்றது சரிதான் தோணுது. அவ கையை பிடிச்சிட்டு, வா நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு அம்மனோட வீட்டுக்கு ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில அம்மனோட ஃபேமிலி எல்லாமே அந்த ஊர்ல இருந்து கிளம்பி அவங்களோட சொந்த ஊருக்கு புறப்படுறாங்க. அப்ப அந்த பஸ் டிராவல்ல எல்லாரும் காஃபி டிஃபன் பிரேக்க கீழே இறங்கி போக, இந்த பொண்ணு கௌஷலும் அம்மனும் மட்டும் தனியா இருக்காங்க. அப்பதான் கௌஷல் ஒரு பெரிய விஷயத்த அம்மன் கிட்ட சொல்றா. இங்க பாரு அம்மன், இவ்வளவு நாள் இது எப்படா உங்ககிட்ட சொல்றதுன்னு தங்கிக்கிட்டே இருந்த, நேத்து நீ கேன்னு சொன்ன, அதுக்கப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு அப்படிங்கிறா. அம்மனுக்கு ஒண்ணும் புரியாம அவளை பாக்க, ஆக்சுவலி எனக்கும் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, அதனாலதான் சொல்றேன் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறா. இவனுக்கு ஒண்ணும் புரியாம, என்னது உனக்கும் விருப்பம் இல்லையா, அப்புறம் எதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், ஐயோ நான் சொல்றத கேளு, நான் வேற ஒருத்தர் லவ் பண்றேன், அவர் பேரு ராகேஷ், என்ன சின்ன சின்ன தப்பு திருடெல்லாம் பண்ணிட்டு இப்ப ஜெயில இருக்காரு, அவரை கல்யாணம் பண்ணிக்கிறது போய் அம்மா ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பேச, இப்படி ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யார் தான் ஒத்துப்பாங்க, இவனை போய் நீ லவ் பண்ணிருக்கே அப்படின்னு சொல்ல கௌஷலுக்கு கோவன்ட்டு, காதல்னா அப்படிதான், யாரு என்னன்னு பாக்காம காதல் வந்துரும், உனக்கும் அப்படிதானே அப்படின்னு சொல்ல அப்புறம் தான் அம்மனுக்கே ஒரு மாதிரி ஆயிட்டு, ஐ எம் சாரி அப்படிங்கிறான். இப்ப கௌஷல் அவன் கிட்ட, என்னோட அம்மா அப்பா ஒன்னும் அதுக்காக அவனை ஒத்துக்காம இல்ல, அவன் வேற கேஸ்ட், அதனாலதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, சோ பேசாம நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கிட்டு டெல்லியில போய் செட்டில் ஆயிடலாம், நான் அதுக்கப்புறம் ராகேஷ் கூட இருக்கேன், நீ வேணா கார்த்திக் கூட இருந்துக்கோ, என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்கு, நம்மளுக்கு யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, என்ன பைத்தியமா அதெல்லாம் முடியாது போ அப்படின்னு துரத்தி விட்டுறான். இப்ப இங்க வீட்டுக்கு வந்த கையோட அவங்க அப்பா ஒரு புரோகிதரை கூப்பிட்டு பையனுக்காக சில பரிகாரம் எல்லாம் பண்றாங்க. அது என்னன்னா, தான் பையன் அம்மன் இறந்து போயிட்டான், இப்ப இருக்கிறவன் புது பையன், இன்னைக்குதான் பிறந்திருக்கான், அவனோட பேரையே மாத்திருவோம் சொல்லிட்டு அம்மனோட படத்துக்கு மாலையெல்லாம் போட்டுட்டு அவனுக்கு கடைசி காரியம் எல்லாம் பண்றாங்க. இப்ப வந்திருக்கவனுக்கு புது பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு சந்திரவதனன்னு பேரை மாத்திட்டாங்க. நம்ம இதே மாதிரி இன்னொரு படத்துலயும் நடந்திருக்கு பாத்திருக்கோம், ஆனா அதுல அந்த அப்பா இந்த காரியம் பண்ணும்போது அந்த பையனோட அம்மா அதெல்லாம் இமோஷனலா தடுத்துருவாங்க, ஆனா இங்க ரெண்டு பேருமே சேர்ந்துதான் இதை பண்றாங்க. அது என்ன படம் ஞாபகம் இருக்கா, நம்ம சேனல்ல அப்லோட் பண்ண ஈவினிங் ஷேடோஸ்ங்கிற மூவி தான். இது வரைக்கும் பாக்கலன்னா கண்டிப்பா அந்த படத்தை போய் பாருங்க, ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இமோஷனல் மூவிஸ்னே சொல்லலாம். பாத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க மக்களே. சோ இங்கேயும் அதே மாதிரி கலவரம் எல்லாம் நடக்க, அம்மனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம கடுப்புலயே இருக்காம இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே ஃபைனலி இந்த கோகுல் பொண்ணு வீட்டுக்கு வர, அம்மன் படத்துக்கு மாலை போட்டுக்கதை பாத்துட்டு அம்மனுக்கு என்னாச்சுன்னு பதறிட்டே வர அம்மனோட அப்பாவ கிட்ட, நீ எப்படியோ வந்துட்டல சந்தோஷம், அம்மனுக்கு ஒண்ணும் ஆகல, இதெல்லாம் ஒரு சின்ன பரிகாரம் அவ்வளவுதான், இனிமேல் அம்மனுங்கிறவன் செத்துட்டான், இங்க இருக்கிறவனோட பேரு சந்திரவதனா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட உடனே கோகுல்க்கு குபீர் குபீர்னு சிரிப்பு வருது. ஆனா பெரியப்பா நீங்க ஒரு சயின்டிஸ்ட் நினைச்சேன், இந்த மாதிரி லூசுத்தனமா பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு விழுந்து விழுந்து சிரிக்கிறா. இப்ப கரெக்டா வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பாட்டு எல்லாம் கேட்க அப்ப கோகுல் பெரியப்பாவை பார்த்துட்டு, உண்மையான பிரச்சனை இது இல்ல பெரியப்பா, உள்ள போய் பாருங்க அங்க தெரியும் அப்படின்னு சொல்ல அரக பறக்க உள்ள போய் பார்த்தா அங்க நம்ம கார்த்திக் கழுத்துல ஒரு எல்ஜிபிடி பிளாக் போட்டு வந்து நிக்கிறான். டி நீ ஏண்டா இங்க வந்த, உன்னதான் போசம் நல்ல அப்படின்னு கத்த ஒரு பெரிய மைக் எடுத்துட்டு இங்க இப்படி கத்திட்டு இருக்காரு, இவர் பேரு தான் சங்கர், இவருக்கு ஒரு பெரிய வியாதி இருக்கு, அந்த வியாதியோட பேரு ஹோமோபோபியா, இந்த வியாதி முத்தி போச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா மனுஷத்தன்மை இழந்துகிட்டே வருவாங்க. இந்த மாதிரி பேசிக்கிட்டே அம்மனோட அப்பா கிட்ட வர அவர் செம்மையா கடுப்பாயிட்டு ரூம்குள்ள போயிட்டு ஒரு பெரிய கம்பு எடுத்துட்டு வந்து கார்த்திக்கு போட்டு அடி அடி நடிக்கிறாரு. இந்த ஹோல் சீக்வன்ஸே ஒரு காமெடி மாதிரி தான் எடுத்திருப்பாங்க, பட் இது ஆக்சுவலி ரொம்பவே சீரியஸான கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் தான். கார்த்திக் அடி வாங்கறத தாங்க முடியாம அப்பாவையும் கண்ட்ரோல் பண்ண முடியாம அம்மன்
அங்கிருந்து ஓடி போயிடுறான். இப்படி அடிச்சு அடிச்சு கார்த்திக் பைனலி மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இப்ப அன்னைக்கு நைட் ஆகியும் அமன் ரூம்ல இருந்து வெளில வரமாட்டேங்கிறான். ஒருவேளை இவன் தற்கொலை ஏதாவது பண்ணிக்கிறானோ நினைச்சிட்டு அமனோட அம்மாவும் கௌசலும் மேல போய் பாக்குறாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு அம்மனோட அம்மா கத்துற சத்தம் கேக்குது. என்னன்னு மேல போய் பார்த்தா அம்மன் ஒரு பேப்பர்ல நான் கௌசல கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனா கார்த்திக்க கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு எழுதியிருப்பான். இதை கேட்டோன்னா அங்க இருக்க எல்லாருக்குமே சந்தோஷமாயிருது. உடனே அடுத்த நாளே கல்யாண அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இங்க ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணும், என்னன்னா வெளியில இந்த காலிஃபிளவருக்கு எதிராக எல்லா விவசாயியும் போராட்டம் பண்ணாங்கல்ல, அது ஒரு கட்டத்துல முத்தி போயிட்டு அங்க ஊரடங்கு போட்டிருக்காங்க. சோ யாரும் பெருசா வீட்டை விட்டு வெளில போக முடியாது. சோ அவங்க வீட்டுக்குள்ளேயே இந்த கல்யாணத்தை சீக்கிரட்டா பண்றாங்க. இப்ப இங்க நடக்கிறதெல்லாம் பாத்துட்டு கார்த்திக் அம்மன் கிட்ட வந்து இங்க என்னடா நடக்குது, நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேக்குறான். ஆமாண்டா, கௌசல் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன். யாருடா இந்த கௌசல், அவ ஒரு பொண்ணுடா. நம்ம இந்த பிரச்சனையில இருந்து வெளில வரணும்னா இந்த கல்யாணம் நடந்தே தீரணும். இது ஒரு பொய்யான கல்யாணம். இதை கேட்டு கார்த்திக் டென்ஷன் ஆயிட்டு, ஏண்டா இந்த சூப்பரான ஐடியாவை கொடுத்தது யாரா உனக்கு, இப்ப வேணா எல்லாரும் ஏமாத்திரதா நினைச்சிட்டு நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் அவ பாய் ஃப்ரெண்ட் கூட போலான் தான் பிளான் பண்றீங்க. ஆனா கல்யாணம் ஆயிட்டு ஒரு 6 மாசத்துல என்ன ஆகும் தெரியுமா, குழந்தை எப்போ குழந்தை எப்போன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப என்னடா பண்ண போற, இதுக்கு அம்மன் கோமா, வேற வழி என்னடா இருக்கு, பண்றத பண்ணிதான் ஆகணும். இதை கேட்டு கார்த்திக் டென்ஷன் ஆயிட்டு, இப்படி எத்தனை நாள்டா பொய்யா உன்னால வாழ முடியும், நான் ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு மட்டும் நீ மனசாட்சியோட பதில் சொல்லு, அவ நாளைக்கு அவ பாய் ஃப்ரெண்ட் கூட போனானா அதெல்லாம் உன்னால பாக்க முடியுமா, என்னதான் இது பொய்யான கல்யாணமா இருந்தாலும் நீ அவளோட ஹஸ்பண்ட்ரா, உன்னால எப்படி அதை தாங்க முடியும், அது மட்டும் இல்லாம நீ எவ்வளவு நாளைக்கு ஏமாத்த முடியும் நினைக்கிற, இப்படி நீ உன்னோட பேரண்ட்ஸை ஏமாத்தி கௌசல் அவ பேரண்ட்ஸை ஏமாத்தி கடைசியில ஒரு 40 வயசுல பார்த்தா நீ உன்னையே ஏமாத்திட்டு இருப்படா. இதெல்லாம் கேட்டு அம்மனும் டென்ஷன் ஆயிட்டு, என்ன என்னடா பண்ண சொல்ற, நான் எவ்வளவோ புரிய வைக்க ட்ரை பண்ண அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. கார்த்திக் இதுக்கு, டி அவங்களுக்கு எல்லாமே தெரியும்டா, அவங்க உன்ன பெத்தவங்க, கண்டிப்பா உனக்கு பையனை தான் பிடிக்கும்னு உங்க அப்பாவுக்கும் தெரியும் உங்க அம்மாவுக்கும் தெரியும், நம்மள பெத்தவங்கடா அவங்க, நம்மளோட சின்ன சின்ன வித்தியாசம் கூட அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஆனா சுத்தி இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, இந்த சொசைட்டி என்ன சொல்லும்னு நினைச்சிட்டு அவங்க இதை ஒத்துக்க மறுக்கிறாங்கடா. அதெல்லாம் விட முக்கியமான விஷயம், நீ ஓப்பனா உண்மையை சொல்ல பயப்படுறடா. இங்க பாரு அம்மன், எல்லாருக்கும் எல்லா டைம்லயும் அவங்களோட கதையில ஹீரோவா இருக்க வாய்ப்பு கிடைக்காது. இப்ப உன்னோட லைஃப்ல அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, நீ ஹீரோவா இருக்கணுமா இல்ல சும்மா ஆடியன்ஸா இருந்து வேடிக்கை பாக்கணுமா நீயே முடிவு பண்ணிக்கோ. நான் இதுக்கு மேல எதுவும் சொல்றதுக்கு இல்ல, நான் இங்க இருந்து உன்னோட கல்யாணத்தை பாத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப அன்னைக்கு நைட்டு கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடியா இருக்க அம்மனோட அப்பா அம்மா ரூம்ல உட்காந்து பேசுறாங்க. இப்ப அம்மா அப்பா கிட்ட ஒரு நியூஸ் ஆர்டிக்கல்ல காட்டிட்டு, இத பாத்தீங்களா, செக்ஷன் 377 நாளைக்கு ஜட்மெண்ட் வரப்போகுது, இதுல கேக்கு சப்போர்ட்டிவா ரிசல்ட் வந்துச்சுன்னா அப்ப நம்ம பையனும் இந்த கார்த்திக்கும் ஒன்னா இருக்கிறது ஒண்ணு தப்பு இல்ல, அப்படி மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அடிச்ச அடிக்கு உங்க மேல கண்டிப்பா அவன் கேஸ் கொடுத்துருவான், உங்களை புடிச்சு ஜெயில தான் போட போறாங்க அப்படின்னு சொல்ல, இதுக்கு அம்மனோட அப்பா, இங்க பாரு நான் மட்டும் ஜெயிலுக்கு போகணும்னு முடிவு பண்றேன்னு வச்சுக்கோயேன், மொத்த குடும்பத்தையும் உள்ள தள்ளிடுவேன், இப்படி ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் முத்தி போக அம்மா டக்குன்னு கோர்ட்டே ஓகேன்னு சொல்லிடுச்சு, உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு அப்பா, கோர்ட் ஓகே சொன்னா போதுமா, என் குடும்பத்துல என்ன நடக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். அம்மா இன்னும் டென்ஷன் ஆயிட்டு, நீங்க ஒன்னும் அவ்வளவு சீன்லாம் கிடையாது, கோர்ட்டை விட நீங்க என்ன பெரிய ஆளா, இப்படி ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிக்க ஒரு கோவத்துல அப்பா அம்மா கிட்ட, எனக்கு அப்பவே தெரியும் நீ உன் மனசுல வச்சிருக்க பழைய காதல ஞாபகம் வச்சுட்டு தான் இதெல்லாம் பண்ற, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா, நீ பேஸ்புக் சர்ச்ல குமார் குமார்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கத நான் பாக்கல நினைக்கிறியா, இப்ப அம்மா இதுக்கு எதுவுமே சொல்லாம அங்க இருக்க பீரோவை திறந்துட்டு, நானாச்சும் அவனை பேஸ்புக்ல மட்டும்தான் சர்ச் பண்றேன், நீங்க அந்த ராணியோட போட்டோவை ஆல்பமே பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பீரோல இருந்து ஒரு ஆல்பம் எடுத்து தூக்கி போடுறாங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் மனசுலயும் அந்த பழைய காதலோட நினைப்பு இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு இப்ப வரைக்குமோ. இப்ப சண்டை போட்டு ரெண்டு பேருமே கொஞ்சம் காமாக அம்மா அழுதுகிட்டே அப்பா கிட்ட, நம்ம பையன் ரொம்ப நல்லவங்க, அவனுக்கு இஷ்டம் இல்லாம ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு நம்மள மாதிரி லைஃப் அவன் வாழணுமா, இதுக்கு அப்பா டக்குன்னு, இங்க பாரு நம்ம என்னமோ கெட்டவங்கிற மாதிரி நீ சொல்லாத, இந்த கல்யாணம் நடக்கிறது தான் அவனுக்கு நல்லது, நடக்கட்டும் விட்டு அப்படிங்கிறாரு. இப்ப அன்னைக்கு நைட்டு கல்யாண சடங்கு எல்லாமே ஆரம்பிக்குது. அமன் விருப்பமே இல்லாம அது எல்லாத்தையுமே பண்றான். ஆனா இதெல்லாம் பாக்க முடியாம கார்த்திக் பேசாம இங்க இருந்து கிளம்பிடலாம் சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போயிட்டு துணியெல்லாம் எடுத்து வைக்கலான்னு போக அவன் பெட்டு மேல ஒரு லெட்டர் இருக்கு. என்னன்னு படிச்சா, இந்த கௌசல் பொண்ணு இருக்குல்ல அதான் கல்யாண பொண்ணு, அவங்க அம்மா கொடுத்த நகை அம்மன் அம்மா போட்ட நகை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அங்க இருந்து ராவோட ராவா ஓடிட்டு இருக்கு. இத படிச்ச உடனே நம்ம கார்த்திக்கு சிரிப்பு தாங்க முடியல, டே நான் கல்யாணத்தை நிறுத்த வேணாண்டா தானாவே நின்னுறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த லெட்டரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இப்ப கீழே இந்த கோகுல் பொண்ணு இருக்கால அவளை விட்டு கௌசல போய் கூட்டு வாப்போ அப்படின்னு அனுப்பி விடுறாங்க மேல. அந்த பொண்ணு புலம்பிக்கிட்டே, இதெல்லாம் ஒரு கல்யாணம், இதுக்கு நான் போய் அவளை கூட்டு வர வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே மேல போறா. இப்ப கதவு திறந்துட்டு அந்த பொண்ணு வர உன்னை எல்லாம் கீழே கூப்பிடுறாங்க வா போலாம் அப்படின்ட்டு கூட்டு போக அந்த புடவைக்குள்ள பேச மூடிட்டு இருக்கிறது கௌசல் இல்ல கார்த்திக்கு. ஏ கார்த்திக் என்ன நீ வர அவங்க அப்படின்னு கேட்க, ஐயோ கோகுல் அந்த பொண்ணு ஓடி போயிருச்சு, இங்க பாரு லெட்டர் அப்படின்னு கொடுக்கறா, ஏதா பிரச்சனை வந்துச்சுன்னா நீ தான் பாத்துக்கணும்னு அப்படின்னு சொல்ல, கோகுல் இதுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தாவா நீ மவனை கீழே போ உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல, இவன் கல்யாண பொண்ணு மாதிரி மூஞ்சி எல்லாம் மூடிட்டு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு மாதிரியே போய் அம்மன் பக்கத்துல உட்கார்றான். எல்லாருக்குமே
கல்யாண பொண்ணு பார்த்தோன்னே கொஞ்சம் கொஞ்சம் டவுட் வருது. பொண்ணு என்ன இவ்வளவு ஹைட்டா இருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஆனா அம்மனோட அப்பாவுக்கு மட்டும் டவுட் கொஞ்சம் ஓவர் ஆயிட்டு கார்த்திக் பின்னாடியே போய்கிட்டு இருக்காரு. இவருக்கு என்ன பைத்தியங்கத்தையும் பிடிச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி அம்மன் அம்மா வருத்திட்டேன். எனக்கு சந்தேகமா இருக்கு, முதல்ல தலையில போட்டிருக்க புடவை எடு அப்படிங்கிறாரு. இத சொன்ன உடனே எல்லாரும் அவர் திட்ட ஆரம்பிக்க, நீங்க என்ன என்ன வேணா சொல்லுங்க, நான் பொண்ணோட மூஞ்ச பாத்தே ஆகணும் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்பா கரெக்டா கார்த்திக் மெதுவா எஸ்கேப் ஆகுறான். அப்படி ஓடி போகும்போது அவன் ஃபேஸ்ல இருந்து அந்த புடவை விழ, அது கௌசல் இல்ல கார்த்திக்னு எல்லாருமே பாக்குறாங்க. நான் சொன்னது கரெக்டா போச்சு, அங்க பாத்தீங்களா கௌசலையும் ஏதோ பண்ணிட்டான், அவனை புடிங்க அப்படின்னு கத்த, இப்ப காகுல் இந்த லெட்டரை கொடுத்துட்டு ஐயோ இவன் எதுவும் பண்ணல, அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொல்றா. அம்மனோட அப்பாக்கு இதெல்லாம் பாக்க பாக்க அவ்வளவு கோவம் வர திரும்பி போய் கார்த்திக் அடிக்க போறாரு. இப்ப டக்குன்னு அம்மன் வந்து அவரை நிறுத்திட்டு, போதும் நிறுத்துங்க, இப்ப என்ன பண்ண போறீங்க, நீங்க இந்த குடும்ப கௌரவம் சொல்றீங்களே, சுத்தி முதல்ல பாருங்க எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க, அவங்க ஒன்னும் எங்களை பார்த்து சிரிக்கல உங்களை பார்த்தா சிரிக்கிறாங்க, நான் சின்ன வயசுல இருந்து இதுக்குதான் அமைதியா இருந்தேன், உங்களை இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமா பாக்க கூடாதுன்னு நினைச்சேன். இப்ப டக்குன்னு கார்த்திக் வந்துட்டு, என்ன பேசுறாமன், அவர் உன்னோட அப்பாடா, உனக்கு இந்த மாதிரி ஒரு பாசமான அப்பா இருக்கிறதுக்கு நீ ரொம்ப லக்கியா இருக்கணும். டே கார்த்திக் என்னடா பேசுற, இவங்க எல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டாங்கடா. கார்த்திக் இதுக்கு, ஆஃப்கோர்ஸ்டா புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது, அவங்கள பொறுத்த வரைக்கும் ரோமியோ ஜூலியட் லைலா மஜ்னு தான் படிச்சிருக்காங்க, நம்மள மாதிரி லவ் அவங்க பார்த்ததே இல்லடா, சோ அவங்களுக்கு இதெல்லாம் புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இப்ப அப்பா கிட்ட, இது எங்க லைஃப் பா, நாங்களே போராடுறோம், வா அம்மன் போலான்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி இருக்க, கார்த்திக் ஒரு நிமிஷம் இரு, அப்பா எனக்கு ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, நான் இவனை லவ் பண்றதுனால நம்ம அப்பா புள்ள இல்லன்னு ஆயிடுமா, ஏன்பா எப்பவுமே புள்ளைங்க தான் குடும்பமானத்தை காப்பாத்தும் நினைக்கிறீங்க, ஃபார் சேஞ்ச் நீங்க ஏதாவது வித்தியாசமா பண்ணி உங்க குடும்பமானத்தை காப்பாத்துங்களேன், இப்படி சொல்லிட்டு கார்த்திக் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அந்த கல்யாண மண்டபத்துக்கு மேல போய் நிக்கிறான். இப்ப அம்மா பக்கம் திரும்பி, அம்மா நல்லா பாத்துக்கோங்க, இந்த மாதிரி கல்யாணம் இனிமேல் நிறைய நடக்க போகுது, அதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம குடும்பம் இருக்கட்டும், நீங்க மந்திரம் சொல்லுங்க அப்படின்னு அந்த புரோஹிதர் கிட்ட சொல்ல, என்னால அதெல்லாம் சொல்ல முடியாது, இந்த மாதிரி கல்யாணத்தை நான் நடத்தி வைக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. ரெண்டு மனசு ஒன்னு சேரணும் தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, இல்ல ஒரு ஆணு பொண்ணு தான் சேரணும்னு எங்கேயாச்சும் இருக்கா, நீங்க மந்திரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அவர் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாரு. சரி போயிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு தானாவே ஒரு பாட்டு பாடுறான். அப்படியே ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு அந்த அக்னியை சுத்தி வர, அப்பா கரெக்டா வீட்டுக்குள்ள போலீஸ் வந்துடுறாங்க. உங்க ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ற அப்படின்னு சொல்ல, அங்க இருக்க எல்லாருக்குமே செம்மையா ஷாக் ஆகுது. இப்ப அம்மா ஓடி வந்து, இப்ப எதுக்கு அவங்கள அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு கேக்குறாங்க. சட்டப்படி இவங்க இந்த மாதிரி இருக்கிறது தப்பு, அதனால நான் அரெஸ்ட் பண்ணிட்டு போறேன் அப்படின்றாங்க. நாளைக்கு எப்படி ஜட்மெண்ட் வருது இல்ல, அதுக்குள்ள நீங்க எப்படி முடிவு பண்ணலாம் அப்படின்னு கேட்க, நாளைக்கு ஜட்மெண்ட் வந்தாலும் இன்னைக்கு சட்டத்தை நான் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்ல, அம்மா அப்பா கிட்ட போயிட்டு ஏதாச்சும் பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. ஆனா அவர் எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்க, அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுகிட்டே போலீஸ் கிட்ட, என் புருஷனோட புடிவாதத்தை என்னால எதுவும் பண்ண முடியாது, பையனே போனாலும் பரவாயில்ல, அவர் கௌரவம் தான் முக்கியம் இருக்காரு, அதே மாதிரி இங்க என் பையன், ஒரே நாள்ல எங்களை புரிஞ்சுக்கோங்க, நீங்க மாறுங்கன்னு சொல்றா, இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல நான் மட்டும் என்ன பண்ண முடியும், நீங்க அவனை கூட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அம்மனோட சித்தப்பா இருக்காருல, அவர் வந்துட்டு, கொஞ்சம் பொறுங்க இன்ஸ்பெக்டர், நான் இவங்களோட குடும்ப வக்கீல், நீங்க ப்ராப்பர் ரீசன் இல்லாம அவங்கள அரெஸ்ட் பண்ண நான் விடமாட்டேன், இப்ப அவங்க ரெண்டு பேரும் கூட்டு போறீங்களே, சரி அவங்க கேங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு, அவங்க எங்கேயாச்சும் பப்ளிக்கா தப்பா நடந்துக்கிறத நீங்க பாத்தீங்களா, இல்ல இல்ல ஆஸ் பர் லா ரெண்டு பேரோட விருப்பத்தோட ஒரு பிரைவேட்டான ரூம்குள்ள அவங்க இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் சட்டப்படி தப்பாகாது, இது நீங்க இல்லன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்க, அந்த இன்ஸ்பெக்டர் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காரு. சோ நீங்க முதல்ல வீட்டை விட்டு வெளில போங்க அப்படின்னு சித்தப்பா சொல்ல, இன்ஸ்பெக்டர் அதுக்கு, நாளைக்கு எப்படியும் ஜட்மெண்ட் வருது இல்ல, எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிய போகுது, அது வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன், ஜட்மெண்ட் கேட்டுட்டு தீர்ப்பு என்ன வருதுன்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் நான் முடிவு பண்றேன் அப்படின்னு சொல்ல, சரி எப்படியோ அவரை சமாளிப்போம்னு சொல்லிட்டு அம்மனோட அப்பா வந்து போலீஸ உள்ள கூட்டு போறாரு. இப்ப அம்மனோட அம்மா சித்தப்பா எல்லாருமே அம்மனையும் கார்த்திக்கும் ஏத்திக்கிட்டு கட்டிப்பிடிக்க, இங்க வந்திருக்காங்கல்ல போலீஸ், அவங்களும் கே ஆர்டிக்கல் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த கோகுல் பொண்ணு இருக்கால, தனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு, ஆனா கல்யாணம் பண்ணிக்கிற அந்த ஹாப்பினஸ் என்ஜாய் பண்ணுங்கிற ஆசை மட்டும் இருக்கு. சும்மா அந்த மண்டபத்துல அவளே சுத்தி வர எல்லாருமே அவளுக்கு ஆசீர்வாதம் பண்றாங்க. இங்க அம்மனோட அப்பா மொட்டை மாடியில, அவர் அந்த கருப்பு காலிஃபிளவர் கண்டுபிடிப்பாரு, அவரோட ரிசர்ச் படி இந்த காலிஃபிளவர்ல என்ன ஆனாலும் புழுவே வராதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இப்ப அந்த காலிஃபிளவரை உடச்சு பார்த்தா அது உள்ள வழக்கமா காலிஃபிளவர்ல வர மாதிரி புழுக்கள் எல்லாம் இருக்கும். சோ இப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது, என்னதான் நம்ம சில விஷயங்களை மாத்தணும்னு நினைச்சாலும் இயற்கைய மாத்தவே முடியாதுன்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. இது காலிஃபிளவருக்கு மட்டும் இல்ல, தன்னோட பையனோட மனசையும் தான் நினைச்சுக்கிட்டு தனியா உட்கார்ந்து அழ ஆரம்பிக்கிறாரு. இப்ப அடுத்த நாள் எல்லாரும் ஆர்வமா ஜட்மெண்ட் வெயிட் பண்ண, ரெண்டு சேம் ஜெண்டர் கப்பல் அவங்க கன்சென்ட்டோட ஒன்னா ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது தப்பு இல்லன்னு தீர்ப்பு வர எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த குடும்பத்துல இருக்க எல்லாருமே இதை ஒத்துக்க, அப்பாவுக்கு மட்டும் கொஞ்சம் தயக்கமாவே இருக்கு. சோ இப்ப ஃபைனலி அம்மனும் கார்த்திக்கும் டெல்லி ரிட்டர்ன் கிளம்புறாங்க. இப்ப அம்மனோட அப்பா வண்டி ஓட்டிட்டு வந்து, நானே உங்களை டிராப் பண்றவா அப்படின்னு சொல்ல, அம்மன் ஏறி உட்கார்ந்துறான். கார்த்திக் ஆனா உட்கார மாட்டேங்கிறான். ஏன் உட்கார மாட்டேன் அப்படின்னு கேட்க, நான் தான் வண்டி ஓட்டணும் அப்படிங்கிறான். அதெல்லாம் முடியாது அப்படின்னு இவர் சொல்ல, நான் ஓட்டியே தீரணும் அப்படின்னு நடம் பிடிக்கிறான். சரி ஓட்டி தொலை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அப்பா அம்மன்னு மூணு பேர் ஒன்னா போறாங்க. இப்ப ரயில்வே ஸ்டேஷன் போய் இறங்கிட்டு கார்த்திக் என்ன சொல்றதுன்னு தெரியாம, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து முன்னாடி போறான்.
இப்ப அம்மன் அழுதத்தே அப்பாவை பார்க்க பையனை பார்த்த உடனே அப்பாவுக்கு கண்ணெல்லாம் கலங்கிட்டு இதெல்லாம் எல்லாரும் மாதிரி என்னால ஏத்துக்க முடியுமான்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் சொல்றேன், உன்னோட சந்தோஷத்துல நான் எப்பவுமே குறுக்க வரமாட்டேன். உன்னோட லைஃப்ல எந்த குறையுமே இல்லாம நீ சந்தோஷமா வாழணும் அம்மன். ஒரு அப்பாவா நான் அதான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பையனை பார்த்துக்கிட்டே அழ ஆரம்பிச்சிடறாரு. இது அப்பா சொல்லுவார்னு அம்மனும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம இருக்க அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம அழுதத்தே அப்பாவை இருக்கமா கட்டிபிடிச்சுக்கிறான். இப்ப அழுதுட்டு பையனை பார்க்க முடியாம நீ கிளம்ப டைம் ஆயிடுச்சு போ அப்படிங்கிறாரு. இதெல்லாம் முன்னாடி இருந்து கேட்டுட்டு இருந்த கார்த்திக்கு அப்பா ஏத்துப்பாருன்னு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டான். ஓடி வந்து அம்மனோட அப்பாவை இருக்கமா கட்டிபிடிச்சிட்டு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறான். ஏன்னா சின்ன வயசுல இருந்து அவனுக்கு ஒரு ஃபேமிலியில இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருப்பான். இப்ப ஃபைனலி அது நடக்க போகுதுன்னு நினைச்ச உடனே அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாம அழ ஆரம்பிச்சிடறான். சோ இந்த இமோஷனல் அண்ட் ஹாப்பி சீனோட சுப்மங்கள் ஜியாதா சாவதான் மூவி இங்கே முடியுது மக்களே. நல்ல ஜாலியான ஒரு ஃபீல் குட் மூவி. இல்ல இதெல்லாம் ரியாலிட்டியில எந்த அளவுக்கு நடக்கும்னு எனக்கு தெரியல, பட் இப்ப கொஞ்சம் பேர் அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்கல்ல. நம்ம நிறைய நியூஸ் எல்லாம் பாக்குறோம் இதை பத்தி. எனிவேஸ் இந்த மாதிரி சந்தோஷமா எல்லா லைஃப்லயும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த மூவியை நம்ம சேனல்ல பண்ணுங்கன்னு ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தீங்க. சோ ஃபைனலி இந்த மூவியும் நம்ம பார்த்துட்டோம். படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க மக்களே. இந்த மாதிரி அடுத்து சூப்பரான மூவியில கூடி சீக்கிரம் வந்து மீட் பண்றேன். அதெல்லாம் பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல கூடி சீக்கிரம் வந்து மீட் பண்றேன். Until then, stay safe, be happy, have love, cheers, bye.